பிளூம்பர்க் ரிசர்ச் நிறுவனம் அதானி குழுமத்தின் மீது நிதி மோசடி குற்றச்சாட்டுகளை முன்வச்ச நாளில் இருந்தே அதானி குழுமத்தினுடைய பங்குகள் வீழ்ச்சி சந்தித்தது மட்டும் இல்லாமல் அதானி குழுமத்தின் சொத்து மதிப்பு அப்படிங்கிறது கடுமையான சரிவை சந்திச்சது அப்படின்னு தான் சொல்லணும். உலக பணக்காரர் பட்டியலில் மூன்றாவது இடத்துல இருந்த இந்தியர் ஒருவர் இப்போ அந்த லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதானி குழுமத்திற்கு மட்டுமே இல்லாமல் பொதுத்துறை நிறுவனங்களான எல்ஐசி, எஸ்பிஐ போன்றவை அதானி குழுமத்தின் பங்குகள் மேலே முதலீடு செஞ்சிருக்கிறதாகவும் அதானி குழுமத்திற்கு மிகப்பெரிய கடனை வந்து கொடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. இதனால பொதுமக்களின் பணத்திற்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் வங்கிகள் அதானி குழுமத்திற்கு கிட்டத்தட்ட 80,000 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் கொடுத்திருக்கிறதாகவும் அதானி குழுமம் வாங்கிய மொத்த கடன் மதிப்பில் இந்திய வங்கிகள் கொடுத்தது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 38% இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் சொல்லப்பட்டு வந்துச்சு. இதனையடுத்து சில நாட்களுக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் வங்கிகள் எல்லாத்துக்கிட்டையும் அவர்களுடைய கடன் விவரங்கள், அதாவது இந்தியன் வங்கிகள் ஒவ்வொன்றும் அதானி குழுமத்திற்கு எந்த மாதிரியான கடன் கொடுத்தாங்க அந்த விவரத்தை நீங்க எங்களுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சில நாட்களாகவே இந்தியன் வங்கிகள் ஒரு பெரிய பிசினஸ் குழுமத்திற்கு கடன் கொடுத்த செய்தி அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது குறித்து தான் நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம். இந்தியன் வங்கிகளை பொறுத்த வரைக்குமே அதோட தன்மை அப்படிங்கிறது ரொம்பவே சீராகவும் ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் தான் போயிட்டு இருக்கு. அதில் எந்த இஷ்யூஸுமே கிடையாது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய வங்கித்துறையை நாங்கள் ரொம்பவே சீராக கண்காணிச்சு வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேங்க்லேயும் நாங்கள் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்து வந்துட்டுருக்கு, அங்கே என்னென்ன மாதிரியான கடன் கொடுக்கறது நடந்து வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக கவனிச்சு தான் வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் ஆர்பிஐ உறுதிப்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா வேரியஸான ஒரு பேராமீட்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கேபிட்டல் அடிக்வசி, அசட் குவாலிட்டி, லிக்விடிட்டி, ப்ரொவிஷன் கவரேஜ் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் ஹெல்த்தி, இந்த எல்லா விஷயத்துலையுமே இந்தியன் வங்கி ரொம்ப சீரான ஒரு நிலைமையை தான் கையாண்டுட்டு வந்துட்டு இருக்கிறதாகவும் ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. இந்திய வங்கிகளும் ஆர்பிஐ இஷ்யூ பண்ண அந்த ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் இவ்வளவு நாள் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் ஆர்பிஐ இந்தியன் பேங்க் செக்டர்ஸ் மேலே ஒரு தெளிவான பார்வையை தான் வச்சுருக்கோம், இனி வரக்கூடிய நாட்களிலும் நாங்கள் ரொம்ப தெளிவாக தான் மானிட்டர் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் ஆர்பிஐ உறுதிப்படுத்தியிருந்தாங்க. ஆர்பிஐனுடைய இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய அறிக்கையில் அதானி அப்படின்னு எந்த ஒரு மென்ஷனுமே பண்ணாமல் இந்தியன் வங்கிகள் வந்து ரொம்ப ஸ்டேபிளாகவும் இந்திய வங்கித்துறை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டு வருது அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில் எஸ்பிஐ பேங்கினுடைய தலைவரும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதற்கப்புறமா தான் இந்த ஆர்பிஐனுடைய அறிக்கை அப்படிங்கிறது வெளியானதாகவும் சொல்லப்படுது. எஸ்பிஐ பொறுத்த வரைக்குமே இந்திய அளவில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 45 கோடிக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் எஸ்பிஐக்கு அப்படின்னு இருக்காங்க. அதானி நிறுவனங்களுக்கு எஸ்பிஐ வந்து ரொம்பவே அதிகமான கடன் வழங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் அடிபட்டு வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் அதானி குழுமத்திற்கு எஸ்பிஐ வங்கியை பொறுத்த வரைக்கும் 27,000 கோடி ரூபாய் கடன் வழங்கியிருக்கிறதா, இது சம்மந்தமாக எஸ்பிஐனுடைய தலைவர் தினேஷ்குமார் கார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதானி குழுமத்துக்கு பொறுத்த வரைக்குமே எஸ்பிஐ மொத்தம் 27,000 கோடி ரூபாய் கடனாக கொடுத்துருக்கோம். இது 2022 December 31 நிலவரப்படி எஸ்பிஐ வழங்கிய மொத்த கடனில் வந்து 0.88% அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தாரு. அதானி குழுமம் எஸ்பிஐ வங்கிக்கு கடன்களை திருப்பி செலுத்துறதுல எந்த ஒரு சேலஞ்சும் இருக்காது அப்படின்னு எஸ்பிஐனுடைய தலைவர் தினேஷ்குமார் காரா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதானி குழுமத்தினுடைய ஷேர்ஸ்க்காக நாங்கள் எந்த ஒரு கடனுமே வழங்கலை, மாறாக அதானி குழுமத்தினுடைய சொத்து மற்றும் பணம் ஈட்டும் பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் நாங்கள் கடன் கொடுத்துருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருந்தார். அதானி குழுமத்தை பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய கடனை ரொம்ப ப்ராப்பராக தான் செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய சொத்தும் அதே நேரத்தில் இவங்க கிட்டே இருக்கக்கூடிய கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறதும் ரொம்ப ப்ராப்பராக போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு கடனை அடைக்கிறதுல எந்த இஷ்யூஸுமே வராது அப்படின்னு தான் நான் நம்புறதாகவும் எஸ்பிஐனுடைய தலைவர் சொல்லியிருந்தார்.